அவங்கெல்லாம் ஒழுங்கா வாடகை கொடுத்தாலே கோயில் நல்லபடியா பராமரிக்கலாம். ரஹீம் பாய் அரசு பேசுறான். என்ன பாத்துட்டு இருக்கா? என்ன சத்திங்க வாங்களே, சீக்கிரம் வாங்க. என்ன அங்க பாருங்க, நம்ம அக்ரஹாரத்து பசங்களுக்கு பொறுப்பு வந்துருக்குண்ணா. இப்பவாது தோணித்தே கோபுரத்துல விளக்கேத்தணும்னு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம மீராதான் திருநாவுக்கரசிட்ட கோபுரத்துல விளக்கேத்துறது பத்தி பேசிட்டு இருந்தா. அவன் தான் சிவபெருமானுக்கு விளக்கேத்தி அக்ரஹாரத்துக்கே வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கான். எவ்வளவுப்பா? 5 ரூபாய் சாமி. இந்த பா, இனிமே கரெக்டா வசூல் பண்ணி கொடுத்துருவான். அது சாமி வந்துட்டாரு. சாமி ஒரு நிமிஷம் வாமா. நாங்க உங்க வீட்டுக்கு வரலான் இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம்? 5 வருஷம் கடை வாடகை மொத்தமா இதுல இருக்கு. நீங்க பெரியவங்க, எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. மாசம் மாசம் எல்லா கடை வாடகையும் வசூல் பண்ணி உங்க வீட்டுல கொண்டு வந்து தந்துடுறேன். கடை விஷயமா எது வேணாலும் சொல்லி அனுப்புங்க, நான் ஓடி வர்றேன். நீங்க இதை அவசியம் வாங்கிக்கணும். நல்லா இருங்க. நல்லது வரேன். எப்படி இது ஒரே ராத்திரில எப்படி மனசு மாறுது புரியலையே. திருநாவுக்கரசே, நீங்க கோயில் போங்க, நான் வரேன். சரிங்க. என்ன மாமா, நீ வாடகையை பத்தி பேசுன, உன் வாய் முகூர்த்தம், மொத்த வாடகை படத்தையும் கையில கொடுத்துட்டாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா போயிடுது. இனிமே கோயில் மராமத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், ஜாம் ஜாம் செலவழிக்கலாம். சீனோ இந்த வந்துடுறேன். யாரு? அதோ அந்த கார் கிட்ட. தெரியலையே. அவங்க உங்களை பாத்துட்டு இருக்காங்க, நீங்க அவங்களை பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடுங்கோ. நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னதுக்காக கோயில் கோபுரத்துல விளக்கேத்தினேலே, அதுக்கு கோபுர வெளிச்சம் எல்லாரும் மனசுலயும் புகுந்த மாதிரி நீங்களும் எல்லார் மனசுலயும் இருக்கீங்க. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. இறைவா என்னது? 10 ரூபா அச்சனை அந்த தட்டுல போடு, காணிக்க அந்த உண்டியல போடு. என்கிட்ட கொடுக்குறேன். டிப்ஸா வச்சுக்க. நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கா? ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒன்னும் புரியலடா. புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளுக்கு கிளாஸ் முடியுது. ஓ, நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில இருக்க நினைச்சிட்டு அவன் கரெக்டா வந்துருவான். நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஏற்கனவே புலப்ப மாத்திட்டானவளே என்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த புலப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு எலக்காரமா போச்சு. தெய்வீக காதலியா? எது தெய்வீக காதல்? இதா பாத்துக்கிறேன். மணி அடிக்கிறது கரெக்டா இருக்கு. நாள் நான் கற்பூரத்தை குளிச்சுட்டு 4 பூரா கோயில உட்காந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு புடுமே இந்த பிச்சு. சுறுசுறுப்பா வேலை பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க?
என்ன வேலை பாக்குறீங்க? நல்லா கொத்தி விட்டுட்டு பூசுங்க. சரி தம்பி. என்ன தலை ஒண்ணு கஞ்சி தானே? ஆமாங்க. என்ன என்ன எங்க எடுத்துட்டு போற? வீட்டுக்கு போல பூசா? அக்காவை அப்படி சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன உன் மார்க் ஷீட்டா? சூப்பர். நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்வீட்டு எங்கடி வந்த? அத்திம்பேரை பார்க்க வந்தியா? எங்க பாக்குறா? அஞ்சு இருக்குண்ண. ரெண்டு போதும், கணக்குல வச்சுக்க. பரவாயில்ல, இருக்கட்டண. ஆஹா, ஏய், உங்க குடும்பத்துக்கே ஹோல்சேல் அல்வா அவங்க போயிட்டானா? புரியல. இன்னைக்கு கோயிலுக்கு போனியே உன் ஃப்ரெண்ட பாத்தியா? சொல்லு என்ன சொன்னாரு? எழுந்து, என்ன பத்தி என்ன சொன்னாரு? என்ன லூசா? ஒவ்வொருதான் லூசு. அவரு சொன்னாரா, நீ சொல்றியா? எதுக்கு தொந்தரா பண்ணா? அப்படிதான் சொல்லுவியா? சொல்லுவ சொல்லுவ, ஒரு நண்டு புடி புடிச்சா சொல்லுவ. என்னடி சத்தம்? ஓடலமா, தூங்குறோம். பிள்ளையாருப்பா, விபூதி வாங்கிக்கோங்க. எட்டாவது இன்னும் தூங்குறத பாரு. அடி பாவி, ஏன் இப்படி செஞ்ச? ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது? பேச்சில ரூம்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உருவி விடுறதா? அதுக்காக அரகுற ட்ரெஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை. திறந்து பார்த்தது நீ, நான் வைக்க பண்ணும். நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க. என்ன ஆயிருப்ப தெரியுமா? என்ன ஆயிருக்கும்? போற உள்ள போ போ. அம்மன கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு போ, பாத்துட்டு வா. ஐயோ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? சரி, நீங்க இப்படி ஆம்பளையா கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. உன்ன என்ன பண்றேன்? சும்மா கத்தாத. கத்தாம நீ இதே மாதிரி நான் ஓ வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும் போது நான் உருவி நீ டவுசர் போட்டா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அக்கிரகாரமே செத்து குமி அடிச்சிருக்க மாட்டீங்க? நான் டவுசர் எடுத்து போ. என்ன என்ன நினைச்சு பார்க்க முடியதா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். ஈஸ்வரா, அப்புறம் பேச நான் நாக்கு இருக்காது. நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு, அக்கிரகாரத்துல பொம்பளையா பிறந்து என் உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி. தெரியுதுல்ல, வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றேம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத. என்ன பண்ற? ஐயோ, பாக்காமே
எப்படி கண்டுபிடிச்சேன்? இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். ஆத்துல வரலட்சுமி நோம்பு, அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உங்க வீட்டு ஃபங்க்ஷன், என்னையா கூப்பிடுற? உங்களை மாதிரி தனியா நாங்க பிரிச்சு பாக்கல, எங்க வீட்டுல ஒருத்தராதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறேன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்பு. நீங்க இருந்துட்டு வரலன்னு சொன்னா அம்மா வருத்தப்படுவா. நீங்க இல்லன்னு எப்படியோ போய் சொல்லிடுறேன். நீங்க மட்டும் இங்க தனியா சந்தோஷமா இருக்கும். பட்டினியான செத்துருங்க.